பல பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் ஸ்டாக்கீஸ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளுக்கு நாள் இந்திய சினிமாவில் மரண சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு மரண சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு மக்களுக்கே சுத்தமாக புரியலை. இந்த 2020 ஆண்டு படு மோசமான ஒரு ஆண்டாக தான் இருக்குது. ஒரு பக்கம் கொரோனா வந்து மக்கள் அழிஞ்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் தொழில்கள் பசி பஞ்சம் பட்டினியால் அழிகிறாங்க, இன்னொரு பக்கம் சினிமா பிரபலங்கள் நோய் தாக்கப்பட்டு வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க. இப்படி மூணு பக்கமும் ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஏழைகள் பசி பஞ்சம் பட்டினியால் இறந்து போனால் பணக்க கொரோனா தாக்கி இறந்து போறாங்க. திரை பிரபலங்களுக்கும் சினிமா முடக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நோய் தாக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த உலகமே இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையில தான் மூழ்கி கிடக்கு. கடந்த சில மாதங்களாகவே இந்தியாவில் முக்கியமான பல திரைப்பிரபலங்கள் மரணம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரையும் முக்கியமான பிரபலங்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஏற்படக்கூடிய மரணங்கள் ரசிகர்களுக்கு பெரும் அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. சமீபத்தில் தான் தமிழ் சினிமாவில் பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இறந்து போனார். இந்திய சினிமாவில் 16 மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்க ஒரு திறமைசாலியான நபர் இறந்து போனது இந்திய சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு. இந்த சோகத்திலிருந்து ரசிகர்கள் இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ளேயும் இப்போ ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் இறந்து போயிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு. கன்னட சினிமாவில் பிரபலமான இசையமைப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க தான் ராஜன் மற்றும் நாகேந்திர ராவ். இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பியாக சேர்ந்து தான் பல திரைப்படங்களில் இசையமைச்சிருக்காங்க. கன்னடம் மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களில் இவங்க இசையமைச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எல்லோரும் வாழ வேண்டும் அப்படின்ற திரைப்படங்களுக்கு இவங்க இசையமைச்சிருக்காங்க. 1970 1980களின் காலகட்டங்களில் இந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இவங்க ரெண்டு பேரும் விளங்கினாங்க. இந்த நிலையில் தான் ராஜன் அப்படின்றவருக்கு 85 ஆகுது. வயது மூப்பின் காரணமாக பெங்களூரில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட இறப்புக்கு மற்றொரு சகோதரனான நாகேந்திர ராவ் அவர்கள் தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல சினிமா பிரபலங்கள் தங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கன்னட சினிமாவிலையும் இப்போ மரண சம்பவங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் தான் பிரபலமான நடிகர் சிரஞ்சீவி ஷாஜா அவர்கள் இறந்து போனது கன்னட சினிமா ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை கொடுத்திருந்தது. அதுக்கப்புறமா இப்போ பிரபலமான பாடகியான அருணா சாய்ரமோட மகள் இறந்து போயிட்டாங்க. இப்படி சோகத்திலிருந்து மீள கூட நேரம் கொடுக்காம மரணங்கள் ஒவ்வொரு நபர்களையும் கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இப்போ ராஜன் அவர்கள் இறந்து போனது கன்னட சினிமாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் மலையாளம் கன்னடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் தங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் சோசியல் மீடியா மூலமாக தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இனிமேலும் எந்த மரண சம்பவங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.